வெல்கம் டு கீத்துஸ் கார்னர். இன்றைக்கி நாம் சுவையான இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி பழம், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய், 5-6 பூண்டு, இஞ்சி சிறிது, பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சமாக, அரை மூடி தேங்காய், 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை, தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டுக்கடலையும் தேங்காய் பட்டை கிராம் சோம்பெல்லாம் போட்டு வரமிளகாயெல்லாம் போட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் விடுறோம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான எண்ணெயை விடுறோம். தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை இதில் சேர்த்துறோம். கருவேப்பிலையும் சேர்த்திட்டு வதக்குறோம். ஓரளவுக்கு வதங்கிறதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றுறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துறதுல இப்போ நல்லா கிளறி விடுறோம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறோம். அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷம் போல் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கொதிச்சு வரும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டோம்னா அவ்வளோதாங்க. அந்தளவுக்கு அடுப்பில் இருந்தாவே போதுமானது. அவ்வளோதாங்க. கொத்தமல்லி இலையை போட்டால் நம்மளுக்கு சுவையான இட்லி சாம்பார் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.